Sriman Venkatanathāryaḥ Kavitārkicakesarí Vedāntācārya varyo me sannidhattāṁ sadā hridī Yasya vākpratibharyantā yatirāja sarasvatī Tasmai Vedānta gurave bhūyo bhūyo namo namaḥ Vishuddha vijñāna ghanasvarūpaṁ vijñāna visrāṇa nabaddharīkṣaṁ Dayanidhim dehapratāṁ saranyam Devam hayagrīvam aham prapadye Śrīvatsajinha misrebhyah Nama bhakti madhimahe Yaduktayah trayi kanthe Yanti mangaladhotratam Kridavidhehe parikarastavayato maya Samohini nakatamastya tuhanta jantoho Heimatya simha vapushah Tapatejasom she Shambhu bhavanhi Sharabhaha Shalabho babhuva Ide Atimanusha Stavathula 12th Shlokam Idhukku mundu Emperumanudaiya Oru Ashrita Vatsalya Vishayatha Periyapaduthina Perumanudaiya Krida Vidhihi Vilakshana Lakshanahannu சொல்லி சொல்றார் எல்லாத்த காட்டிலும் மாறுபட்டதாக இருந்திருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய கிரீடா விதி விளையாட்டுகள்லாம் எப்படி இருக்குமோ அத காட்டிலும் மாறுபட்டதாக இருந்திருக்குன்னு சாதிச்சார் இப்போ எம்பெருமானுடைய மாயையை பத்தி சொல்லி சொல்றார் ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்துல ஒரு நடந்த நிகழ்ச்சியை அனுபவிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணி பிராட்டி தனக்கு குழந்தை வேணும்னு பிரார்த்திக்கிறார் இவரே எல்லாருக்கும் எல்லா பலனையும் சகல பலப்பிரதோஹி விஷ்ணுன்னு சொல்லிருக்கு எல்லா பலத்தையும் கொடுப்பதற்கு சமர்த்தனாக இருந்த போதிலும் கூட தனக்கு குழந்தை வேணும்னுட்டு கைலாசத்துக்கு போய் தபஸ் பண்ணி சிவபெருமான் இடத்துல வரன் வாங்கி வந்து குழந்தைய பெற்றார் என்று சொல்றோம் அந்த இடத்துல இது என்ன விளையாட்டுன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன் அந்த சிவபெருமானுக்கு மோட்சம் கொடுத்ததே சிவபெருமானுக்கு விடுவிச்சு கபாலனன் நோக்கத்து கண்டுகொண் என்ன சொன்ன பேசனென்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் ஈசன் அவனே கபாலனன் நோக்கத்து கண்டுகொண்மின் என்றெல்லாம் சொன்னார் அப்படி கபால மோட்செல்லாம் கொடுத்த அந்த சிவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிண்டு அதுவும் பலனும் பெற்றார்னு சொல்லி சொல்றதுன்றது இது பெருமாளுடைய விளையாட்டுல என்ன விளையாட்டுன்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னார் ஒரே விளையாட்டு தான் அதுல ஒன்றும் பெரிய இது இல்லை ஆசிரிதானுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி எப்படிலாம் சந்தோஷம் ஏற்படணுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துபவராக இருந்தார்னு சொன்னார் திருநாராயணியம்ன்ற ஒரு பாகத்துல மகாபாரதத்துல சொல்லச்சு அங்க சொல்ற தேவதை எல்லாம் பிரார்த்தனை பண்றாளாம் பெருமாள்கிட்ட என்ன எல்லா தேவதைகளையும் எந்தெந்த தேவதைகளை ஆராதனம் பண்ணாலும் கூட அந்த ஆராதனம் பெருமாளையே போய் சேர்றது எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு தான் போய் சேர்றதுன்னு சொல்லியாச்சுன்னாக்க எல்லா பலத்தையும் கொடுக்கிற பெருமாள் பக்தராகவே இருந்துருக்க இவெல்லாம் தேவதைன்னு பேர் வச்சுண்டு ஒரு விதமான ஒரு விசேஷமும் இல்லாமல் இருக்கிறவர்களாக ஆயிடுறாங்க அவ மொத்த பேரும் பிரார்த்தனை பண்றாங்க அப்ப எங்களுக்கும் ஒரு சக்தி கொடு நாங்களும் பலப்பிரதத்தோன்றது எங்களுக்கும் வரட்டும் எங்களுக்குள்ள ஒரு லிமிட்டடாவது இருக்கும்படியாக பண்ணுங்கோ என்று பெருமாளை பிரார்த்திக்கிறார் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பலப்பிரதத்துவத்தை கொடுத்துடுறாராம் ஒரு ஆதித்யனுக்கு ஆரோக்கியத்தை கொடு இன்னொருத்தனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடு இன்னொருத்தனுக்கு ஈஸ்வரனுக்கு ஞானத்தை கொடுன்னு எல்லாம் சொல்லி முடிச்சுடுறேன் இப்படி அவர்களுக்கு பலப்பிரதத்துவத்தை கொடுத்தவரே இவர்தான் பலத்தை கொடுக்கும்படியான ஒரு சாமர்த்தியம் ஒரு தன்மையை கொடுத்தவரே பெருமாள் தான் அப்படி இருக்கச்சு இவர் போய் அவளிடத்துல இருந்து பலன் வாங்கிட்டு வரே இதுதான் ஒரு விசேஷங்கள் அதாவது இவர் பண்ணக்கூடிய பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு கிரீடா விதி லீலை இது விளையாட்டு என்று சொன்னார் இதை நாம இதுக்கு முன் ஸ்லோகத்துல பார்த்தோம் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்க ராம ராமேஸ்வரத்தில் ராமன் சேதுபந்தனம் பண்றதுக்கு முன்ன லிங்கத்தை வழிபட்டு ராமர் வழிபட்ட லிங்கம் தான் அங்க ராமேஸ்வரத்துல இருந்துருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பிரமாணம் இருந்துருக்கு. உடனே நம்ம கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு புராணங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்கு. எதப்பி வால்மீகி ராமாயணத்துல சொல்லல, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஆனாலும் அது பண்ணிருக்க கூடாதா, பண்ணிருப்பேரா மாட்டேரா, இவர் பரதத்துவமா இருந்துருக்கார, இவர் போய் சிவபெருமான வழிபடுவேரா என்றெல்லாம் கேள்வி எல்லாம் நமக்கு வரும். ஒரு ஆக்கிரக விசேஷத்தினால உடனே நாம என்ன சொல்லிடுவோம், இதெல்லாம் அவளை இட்டுக்கட்டின ஒரு கதை என்றெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். இது எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். இதுக்கு சம்பாவனை இல்லைன்றது கிடையாது. பெருமாள் சிவலிங்கத்தை வழிபட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறதற்கு மூலம் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாள் என்ன பண்றாருன்னா அப்பப்போ அவளுக்கெல்லாம் தன்னை சேர்ந்தவாளெல்லாம் ஒரு திருப்தி பண்ற. சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணதே சிவபெருமான் அவர் வழிபட்டு இருக்க மாட்டேறான், நான் வழிபட்டு இருக்க கூடாதான்னா என்றெல்லாம் ஒரு கேள்வி எல்லாம் வரும். ஆகையால இதெல்லாம் ஒரு அபிநயம். அபிநயம்னு வரைச்சே எப்படி வேணா எடுத்துட்டு போலாம். இதுல எம்பெருமானார் விஷயத்துல ஒரு தோற்றம், ஒரு விஷயம், ஒரு ஐதிஹ்யம் சொல்றது. ஐதிஹ்யங்கள்ல எவ்வளவுக்கு அவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுத்துக்கலாமே தவிர எல்லாமே எடுத்துக்க முடியாது. இல்ல அந்த ஐதிஹ்யத்தை அந்த மாதிரி சொல்லணும், எடுத்துக்கிற மாதிரி ஐதிஹ்யமாக நாம சொல்லணும். எம்பெருமானார் விஷயத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்றாரு. எம்பெருமானார் போயிட்டே இருந்தாரா, பசங்க அந்த காலத்துல எல்லாரும் பெருமாள் விளையாட்டு விளையாடுறது, நாம எல்லாமும் விளையாடினவாதான் அந்த மாதிரி பெருமாளுக்கு உற்சவம் பிரம்மோத்சவம் பண்றது, இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இந்த மாதிரி விளையாடிச்சு அங்க சின்ன பசங்களா விளையாடிச்சு அந்தந்த ஊர்ல என்ன விசேஷமோ அந்த மாதிரி விசேஷங்களை கொண்டு பசங்கள்லாம் விளையாடுவா. அந்த மாதிரி அங்க பசங்கள்லாம் விளையாடிந்தாலாம். நாங்கள்லாம் சின்ன பசங்களா நாவல் பாக்கத்துல விளையாடிட்டு இருக்கச்சு ஒருத்தர் அர்ச்சகராக இருந்துட்டு இருப்போம், யாரோ ஒருத்தர் அர்ச்சகராக இருப்போம். எங்க பசங்கள்லயே ஒருத்தர் வந்து நான் ஐயா சுவாமிடா, நீ அக்னிஹோத்திர சுவாமிடான்னு சொல்லிக்க வேண்டியது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர எதிர நின்றுக்கிறது, அவளுக்கு தீர்த்தம் கொடுக்கறது, சட்டாரி கொடுக்கறதுன்ற மாதிரி எல்லாம் பசங்க விளையாட்டுல இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டா விளையாடிருந்தோம் அந்த காலத்துல. இப்ப இந்த மாதிரி வரைச்சே அங்க பசங்கள்லாம் விளையாடிட்டு அந்த ரங்கநாதன் சன்னதியில எப்படி அருளப்பாடிட்டு கூப்பிடுவாளோ அந்த மாதிரி அருளப்பாடிட்டு கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்குறார் பெருமாள். இவர் எம்பெருமானார் எழுந்தருள் இருக்க போயிட்டே இருக்கிறார். அந்த குழந்தை அங்கேருந்து வந்து எம்பெருமானுக்கு அருளப்பாடிட்டு கூட்டு பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா. சொன்ன உடனே அந்த குழந்தை கொடுத்த பிரசாதத்தை பவ்யமா வாங்கிட்டேர் எம்பெருமானார்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்றார். அந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது பசங்க குழந்தை கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டேன்னா பிரசாதம்னா வேற ஏதோ பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இந்த மண்ணை தான் வச்சுட்டு இருக்கோம், மண்ணை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த மண்ணிலேயே ஒரு துளி பிரசாதமா கொடுக்கறதுன்றது தான் தவிர அங்க போய் பெருசா மாறி போயிட்டு சாஸ்திர விருத்தமா காரியம் பண்ணிட்டேன்னு எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் எந்த இடத்துலயும் பெருமாளுடைய ஒரு அபிநயம் இருந்துட்டு இருக்க, தன்னிடத்துல தன்னாலேயே ஒரு நிலை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு பண்ணணும்னு சொல்லி அவர்களிடத்துல இருந்து வரன் வாங்கினேன்றது ஒரு கிரீடா விதி. இது விலட்சணமான கிரீடா விதி என்பதை சொன்னார். அடுத்த விஷயத்துல வரைச்சு இந்த ஸ்லோகத்துல ஒரு மாய ஒரு ஊர்ல இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த லீலா வியாபாரம் பெருமாளுடைய லீலைக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய மாய. அந்த மாயையில அகப்படாதவாள் யாருமே கிடையாது என்பதை சொல்ற. கிரீடா விதேஹே பரிகரஹ தவ ஜாது மாயா சாமோகினேன கதமஸ்யது ஹந்த ஜந்தோஹ ஹைமத்ய சிம்ஹவபுஷஹ தவ தேஜசோம்சே சம்போ பவன்ஹி சரபஹ சலபோ பபூவ. தேவா பெருமாளை சம்போதனம் பண்றார், தேவான்னு சம்போதனம் பண்றார். யா மாயா தவ கிரீடா விதேஹே பரிகரஹ, யாதொரு மாயையானது எம்பெருமானுடைய மாயையானது நம்முடைய லீலா வியாபாரத்துக்கு சாமகிரியாக இருந்திருக்கோம் என்று சொல்ற. பெருமாளுடைய மாயன்றது யாராலையும் தவிர்க்க முடியாதது என்பதுதான் சொல்ற. இதுல மாயாந்து பிரகிருதம் வித்தி மாயனந்து மகேஸ்வரம் என்று மாயையை பத்தி சொல்ற. இந்த மாயன்றது பிரகிருத்தியை சொல்றது. அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவா எல்லாரும் அந்த சத்வரஜஸ்தமோ குணங்களாலே ஏற்கப்பட்டவர்களாக இருந்து எல்லாரையும் அந்த மாயன்றது கட்டுப்படுத்தும் என்று சொல்ற. பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷ்யாக பசவஸ்ததா விஷ்ணு மாயா மகாவர்த்த மோகாந்த தமசாவிரதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு மாயா பெருமாளுடைய மாயை என்கிற மகாவர்த்த மோகாந்த தமசாவிரதாக அப்படின்னு ஒரு பெரிய சுழல் காற்று, அந்த சுழல் காற்றுனால ஒரு பெரிய இருட்டு ஏற்பட்டு அதனால எல்லாருமே மோகித்து போனவர்கள் தான். அதுல சூழாதவர்கள், அந்த மாயினாலே மாயைக்கு ஆட்படாதவர்கள், உட்படாதவர்கள் யாருமே இல்லை என்பதாக சொல்லுகின்றார். தெய்வீகேஷா குணமயே மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதது தரந்தி தே. ஏஷா குணமயி மம மாயா துரத்யா, குணமயி திரிகுணமயமாக சத்வ ரஜஸ் தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களாலே ஆனதாக இருந்திருக்கிற பிரகிருத்தியாகிற ஒரு மாயை இருந்திருக்க. அந்த மாயையானது துரத்யா, அப்படி சுலபமாக அந்த மாயையிலிருந்து மீள முடியாது என்று சொல்றார். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் மேதாம் தரந்திதே, யாரெல்லாம் என்னையே அடைபவர்களாக இருந்திருக்காளோ அவெல்லாம் இந்த மாயையை கடக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பிரகிருத்தியில இருக்க எவ்வளவுதான் சத்துவகுணம் மேலிட்டு இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சில சமயத்துல இந்த கூடவே இருக்கிற தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு ஏற்பட்டதுன்னாக்க இவ்வளவு நாள் நடந்ததுக்கு விபரீதமாக நடந்து கொள்வது என்பது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஆகையால இந்த மாயையே கடக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா இந்த மாயைதான் பெருமாளுடைய விளையாட்டுகளுக்கு அசாதாரணமாக இருந்திருக்கு. இதுதான் பரிகரமாக இருந்திருக்கு. ஆகையால இதுதான் சாமக்கிரியாக இருந்திருக்கு. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தா இந்த மாயை கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் ஒன்றும் விளையாட்டே கிடையாது அங்க. ஏன்னா இங்கதான் லீலா விபூதி, பெருமாளுடைய லீல மொத்தம் இங்கதான் நடக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் என்ன மனசுல நினைக்கிறதெல்லாம் இவன் மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். எல்லாருடைய தர்மபூத ஞானத்துக்கும் சமானமான விகாசம் அந்த இடத்துல இருந்துருக்கு. அப்போ பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அது மொத்தம் இவாளுக்கு தெரிஞ்சு போயிடும். இது விளையாட்டுக்கு சொல்றா இல்ல நிஜமா சொல்றான்றத பத்தி விசாரம் ரெண்டு அம்சமே அந்த இடத்துல இல்லவே இல்லை. இங்க இருக்கிட்டேதான் விளையாட்டுக்கெல்லாம் பிரசக்தியே இருந்துருக்கு. இப்ப இந்த மாயிலிருந்து மீள்றதுன்றது ரொம்ப சாமானிய விஷயம் இல்லை என்று சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு. அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். இங்க கிரீடா விதேஹே பரிகரஹ தவயாது மாயா சா மோகினி ந கதமஸ்யது அந்தஜந்தோ. சா மோகினி ந கதமஸ்ய ஜந்தோஹோ ந மோகினி, சா அந்த மாயையானது எந்த பிராணிக்குதான் இது அவிவேகத்தை உண்டு பண்ணாங்க. அந்த மாயினால எல்லா பிராணிகளும் விவேகத்தை இழந்து மோகத்தின் வசமாக ஆகும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற. சா மோகினி ந கதமஸ்ய துஹம் தஜந்தோ. இதுக்கு அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. அங்கதான் இருக்கு. हैमत्य सिंह वपुषः तव तेजसोंसे शंभुः भवन्हि शरभः शलभो बभूव. பெருமான் நிருசிம்ஹாவதாரம் எடுக்கிறேன். நிருசிம்ஹாவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் பண்றதுக்காக இரண்யகசிபுவை முற்படுகிறார். அப்போ பெருமாளுடைய உக்கிரமான ஒரு தேஜஸை பார்த்து எல்லா லோகமும் அப்படியே சுட்டரிச்சு அப்படியே நெருப்புல இருக்க மாதிரி ஆயிடுத்தான். அந்த சன்னிவேசத்துல தேவதைகள்லாம் போய் சிவபெருமானிடத்துல போய் பிரார்த்திக்கிறாராம். எம்பெருமானுடைய தேஜஸ் எங்களால யாராலையும் தாங்கிக்க முடியல, அப்படியே அனல் கக்கிறது நெருப்புல இருக்க மாதிரி இருந்துருக்கோம், எங்களால ஒண்ணும் முடியல, இப்படிப்பட்ட ஒரு சிரமத்திலிருந்து நீர் தான் எங்களை விடுவிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்றார். இத்தனை பேருமா சேர்ந்து தேவதைகள் தான் பிரார்த்தனை பண்றார். சில சமயத்துல நமக்கு ஒரு புத்தி வேதளிச்சுடுத்துனாக்கா, மோகம் வந்துடுத்துனாக்கா, யாரை எதிர்த்து பேசுறோம், எப்படி பேசுறோம், என்னன்றதே தெரியாது போயிடும். அதுவும் சில பேர் நம்மளை ஏத்தி விட்டுட்டாள்னாக்கா ஸ்தோத்திரம் பண்ணி நீதான் பெரிய வித்வான், நீதான் சர்வசக்தன், ஒன்னால முடியாது, ஒன்னும் கிடையாது என்றெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுட்டாள்னாக்கா அப்ப யாருண்ட போய் முட்டிக்கிறது, யாரு பண்றோம், யார மோதுறோம், என்னன்றதே ஒண்ணு தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காத நாம அப்படியே மோதுறோம். மோதினா என்ன ஆகுது, சில சமயங்கள்ல விபரீதம் ஏற்படுறது. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சில சமயங்கள்ல என்னாச்சு, இதனால வரக்கூடிய சிரமங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஆபீஸ்கள்லாம் பார்த்தோம்னா இந்த யூனியன் ஒண்ணு சொல்லுவா, அந்த யூனியன்ல இருந்துட்டு அவன் என்ன சப்தத்தை பிரயோகம் பண்றதுன்னே தெரியாது. மீதி பேர்லாம் என்ன சொல்லிடுவான், அந்த யூனியன் லீடரா இருக்கவங்க கிட்ட போய் அப்ப ஒன்னாலதான் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, திட்டிக்கிறதுன்னு நினைச்சிட்டு அவனை சோத்திரம் பண்ணி விடுவான். அவனை சோத்திரம் பண்ண உடனே யாரை பார்த்து கேட்கிறோம், யாருண்ட மோதுறோம் அப்படின்ற ஒரு சிந்தையே இல்லாமல் அவன் போய் அங்க இருக்கிற மேலதிகாரிகளிடத்துல மோதுவான், அவனிடத்துல அபசப்தங்களை சொல்லுவான், வாச்சியம் இல்லாத சப்தங்கள் எல்லாம் சொல்லுவான். அதுல சில சமயத்துல அவனுக்கு சில காரியங்களை சாதிக்கலாம், ஆனா பல சமயங்கள்ல அவனுக்கு வரக்கூடியதெல்லாம் விபரீதம் தான். அவனுடைய சொந்த இதுன்னு வரைச்ச என்ன ஆகும், மொத்தம் சுழிச்சிருவான், அவனுக்கு ஒண்ணுமே வராது. இந்த கேவலமா, அதாவது வெறும் இந்த ஜனங்களுடைய ஒரு புகழ்ச்சியை மாத்திரம் வச்சுண்டு தன்னுடைய கேரியரை பத்தி ஒண்ணுமே பார்க்கால இதுலயே திருப்தி அடைஞ்சவனா அவன் இருந்துடுவான். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதே நிலைதான் தேவதைகள் விஷயத்திலையும். ஏன்னா அவனும் பிரகிருதி மண்டலத்துக்குள்ளதானே இருந்துருக்கா, அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவாள்லாம் அவனும் சத்ரஜஸ்தமஸ்து என்று சொல்லக்கூடிய திரிகுணங்களுடைய வசப்பட்டவர்களாக தானே அவர்கள்லாம் இருந்துருக்கா, அவனும் இப்படியேதான் இருந்துருக்கா. அப்போ சிவபெருமான் இடத்துல போய் தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ண உடனே தன்னால முடியாது, ஒன்றும் கிடையாதோ என்று அவனுக்கு ஒரு எண்ணம் நினைக்கிறான். அவன் எல்லாம் மறந்து போயிடுறான். தனது சிருஷ்டியே பெருமாளால தான் ஏற்பட்டதுன்றதையே மறந்து போயிட்டு நான் தான் இல்லைன்ற மாதிரி அவன் நினைக்கிறானா. சம்ஷிப்பித புராலோகான் மாயையா சயமேவகி மகாநவே சயானோசு மாந்தம் பூர்வம் அஜீகனா கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவான் சவாங்கே சம்பூசௌ தஸ்மாத் கேசவ நாமவாமே என்றெல்லாம் சொல்றேன். இது பிரம்மா சொல்றேன். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் கஹான்னு பிரம்மாவுக்கு பேரு, நான் ஈசனாக இருந்திருக்கேன், நாங்க ரெண்டு பேருமே ஆவாம் சவாங்கே சம்பூசௌ தஸ்மாத் கேசவ நாமவான்னு உம்முடைய திருமேனியிலிருந்து தான் நாங்க ரெண்டு பேருமே பிறந்தவர்கள், ஆகையால உம்முக்கு கேசவன் திருநாமம் வந்திருக்குன்னு சிவபெருமானே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற. எம்பெருமானாலே ரெட்டி பண்ணப்பட்டவனாக இருந்திருக்கிற அவனே அவன் தன்னை ஸ்தோத்திரம், அவனே இந்த இடத்துல என்னன்னாக்க விபரீதமாக நடந்துகிறான். இது மாத்திரம் இல்ல, பெருமாளால ரெட்டி பண்ணப்பட்டதோட மாத்திரம் இல்ல, அவளும் நம்மள மாதிரி கர்ம வச்சால்தான் அவனு பிரகிருதிக்குள்ள யார் இருந்தாலும் சரி அவ எல்லாருமே கர்மவஸ்தையால் தான். பிரகிருதி தாண்டி விரஜானதியை தாண்டி போறதுன்ற ஒரு சன்னிவேசம் வருத, அப்பதான் அவளுக்கு கர்மவச்சது கர்ம சம்பந்தம் இல்லாத போறது. அப்பதான் அப்ராகிருதமான சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கிறவாளாக ஆறா. ஆகையால எல்லாரும் பார்த்தோம்னாக்கா பிரம்மா ருத்ரன் முதலிய எல்லாருமே எம்பெருமானுடைய படைப்புகள் தான். எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலதான் அவரவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சக்தி விசேஷங்களும் ஏற்பட்டன என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாரும் எம்பெருமானுடைய மாயா பரதந்திரலாக இருந்திருக்கா என்றுதான் சொல்றேன். பிரம்மா விஸ்வசஜோ தர்மஹா மகான் அவ்யக்தமேவச்ச உத்தமாம் சாத்விகீமேதாம் கதிமாகுர் மனிஷினஹா என்றெல்லாம் சொல்லியிருக்க. அதோட பெருமாளுடைய ஞானத்தை பெற்று அவளும் கைங்கரியம் பண்றவா என்பதெல்லாம் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் பரதேவதா பரமார்த்த அதிகாரத்துல ரகசியத்திரயத்துல சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் மறந்து போயிடுறாங்க. ஒருத்தர கணக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னாக்க எல்லாமே மறந்து போயிடுறதான். தாந்தான் பிரிவன் தாந்தான் வசதி தாந்தான் வசதின்ற ஒரு எண்ணம் வந்துடுறதான். ஹைமத்ய சிம்ஹபபுஷா தவ தேஜசோம்சே சம்பூ பவந்தி சரபா சலபோ பபூபா. அப்போ இந்த சிம்ஹன் ஸ்தம்பத்துல அவதாரம் பண்ணின காலத்துல இந்த தேவதைகள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணினதுனால லோகமே அழியும் என்கிற ஒரு நிலையில இருந்த சமயத்துல சிவபெருமான் என்ன பண்ணார்னா, சிங்கத்தை அழிக்கிறதுக்கு நான் சரபன் என்கிற ஒரு மிருகமாக ஆகி சிங்கத்தை நான் அழிக்கிறேன்னு வந்தாராம். சரபம்ன்றது கீழே 4 கால் மேல 4 காலம் 8 காலோட இருக்குமா. 8 காலு 2 கண்ணு ரக்கைகள் இருக்குமா அந்த சரபத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு பட்சி விசேஷம். அந்த தலைகளும் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு 2 தலை இருந்துட்டு இருக்குமா. சிறகுகள் 2 ரெக்கைகள் இருக்கும். அந்த கால்ல சிம்மத்துக்கு நகல்லாம் இருக்க மாதிரி நகங்கள்லாம் இருக்குமா. அது பறக்கவும் பறக்குமா. அது இத பட்சின்னு சொல்லுவா, பிராணின்னு சொல்லுவாங்க. இது சிம்மத்தை கூட அனாயாசமாக கொல்லக்கூடிய ஒரு பிராணி விசேஷம். பெருமாள் சிம்மனாக அவதாரம் பண்ண என்றது கேட்ட உடனே சரி, இப்ப ரிசிம்மனாலதானே ஒரு பெரிய அனர்த்தம் வந்திருக்கு லோகத்துக்கு. ரிசிம்மனுடைய தேஜஸ் தானே தாங்க முடியாததாக இருந்துருக்கு. அப்படி தேஜஸ், அந்த தேஜஸை எதிர அந்த ரிசிம்மனையும் அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சரபமாக தான் அவதாரம் எடுத்து ரிசிம்மனை அழிச்சுடணும்னு சிவபெருமான் நினைச்சேரான். அதுக்காக ஒரு பெருசா ஆரவாரம் பண்ணிண்டு சரபஹா பவன்னு சம்புகு சம்புகு சரபஹா பவன்னு சரபனாக ஆக்கிக்கொண்டு அர்த்தம். அதாவது சரபனாக ஒரு பட்சி விசேஷம் பிராணி விசேஷமாக மாறிண்டு ரிசிம்மூர்த்திய அவரோட எதிரம்புக்கு ஒருத்தர் வந்திருக்கார், சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னார். சிவனுக்கு பெருமாளோட சண்டை போடுறதுன்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ சமயத்துல சண்டை போட்டிருக்க. பத்ரிகாசிரமத்துல பெருமாளுடைய எதிரம்பு கோத்த ருத்ரன். அப்போ பிரம்மா சொல்ற, அப்பா கொஞ்சம் மனசுல நினைச்சு பாரு, கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் நீ கபாலத்தோட திரிஞ்சிருந்த, அப்ப இதே நாராயணனுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த கபாலத்துக்கு கபால மோட்சமே உனக்கு வந்தது. அப்படி இருக்கச்சே இங்க இருந்து இருக்கிற பெருமாளோடு நீ சண்டை போட வரைய உனக்கு புத்தி இருக்கா என்று பிரம்மா கேட்கிறான். அப்படி அந்த மாதிரி சில இடங்கள்ல வரைச்சே பெருமாளோடையே சண்டை போடுறோம். பாணாசுர விற்த்தாந்தத்திலையும் பார்த்தோம்னா கூட பாணாசுரன் சிவபக்தன். அங்க யுத்தம் நடக்கச்சே தன்னுடைய பக்தனுக்காக பெருமாளுடைய சண்டை போட வரான் சிவபெருமான். இப்படி எல்லாம் ஒரு பிரத்யட்ச பல இடங்கள்ல வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மாயதான். என்ன சிவனுக்கு சர்வஜன்னு பேர். இப்படி ஒரு ரொம்ப ஒரு சாதாரண தானே பெருமாளால படைக்கப்பட்டவனாக இருந்துட்டு தாம் போய் பெருமாளோட சண்டை போட முடியுமா? இது கூட ஒரு சாதாரண விஷயம், சின்ன விஷயம், இது கூடவா தெரியாத போயிடும் சிவனுக்கு என்றெல்லாம் ஒரு கேள்வி வரும். ஆனா அந்த விஷ்ணு மாயன்றது அது வந்துடுத்துனாக்கா, மோகம் கணக்கு வந்துடுத்துனாக்கா, எல்லாத்தையும் எல்லா விதமான ஒரு விவேகத்தையும் போக்கடிக்க வல்லது. அதனாலதான் இந்த சிவபெருமான் பெருமானோட சண்டை போட்டார் என்பதெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதனால என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். பெருமாளுடைய தேஜஸ் நடுவுல நீ சரபமாவது வா, என்ன வேணா வா. சம்புபவன் ஹி சரபா சலபோ பபூவா. சம்பு பவன் சரபா பவன் சலபோ பபூவான். இங்க தேஜஸ் தான் முக்கியமா சொன்னதுனால பிட்டில் பூச்சி ஆட்டம் வந்து விழுந்துட்டானா, ஒண்ணுமே இல்லாத போயிட்டானா. ஹைமத்ய சிம்ம பபுஷா தவ தேஜசோம்சே சம்பும் பவன் ஹே சரபா சலபோ பபூவ. கிரண்யன் எப்படி சின்ன பின்னமா ஆயிட்டாரோ அதே மாதிரி ருத்ரனுடைய அந்த சரப மூர்த்தி இருந்துருக்க, சரபவனாக வந்த ஒரு உரு இருந்துருக்க, அது சின்ன பின்னமாக போயிட்டான். ஆகையால இப்ப இதனால அழிவில்லை. ஏன்னா அதுவும் ஜீவன் தானே, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, தேகத்துக்கு தானே அழிவு ஏற்படுறது. அந்த தேகத்துக்கு அழிவு ஏற்பட்டுருச்சு. ஆகையால அங்க என்ன முக்கியமான காரணம் எப்படி போச்சுன்னாக்க, பிரஹ்லாதன் பிரார்த்தனை பண்றான். பிரஹ்லாதனுடைய பிரார்த்தனையினாலதான் பெருமாளுடைய கோபம்ன்றது தனியரும். விராட்டியினுடைய ஒரு பிரார்த்தனையினாலதான் பெருமாளுடைய கோபம் தனியருது. பட்டாக பட்டல பீஷணே சரபே புரட்டு பரிஸ்புட ே விவக்ரே கிருதே. கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தனா சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதிர்திருஷ்யசே. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதித்தார். சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசே. திருஷ்யசேன்னு வர்த்தமான காலத்துல நிர்தேசம் பிரசன்டம்ஸ்ல இருந்துருக்கு. இப்பவும் நிருசிம்மூர்த்தி சௌமிய மூர்த்தி தானா ஆசிரித்தாளை பொறுத்த வரைக்கும். அந்த சரோஜ சதிருஷா திருஷா தாமரை பூ போன்றதாக இருக்கிற திருக்கண்களாலே ஒரு சைத்திய பாவனத்வாதிகளோட கூட ஆசிரித்தாளை கடாட்சிக்கிறேர் என்கிற அர்த்தத்தை சொல்றது. இப்போ பெருமாளுடைய ஒவ்வொரு நிலையிலையும் ஆசிரித ரட்சணம் தான் பிரதானமாக இருந்துருக்கு. இதை புரிஞ்சிக்காத பெருமாளிடத்திலேயே இருந்து எல்லா சக்தியும் பெற்றவர்கள் கூட விபரீதமாக நடந்து கொள்கிறார்கள். அதனால அனர்த்தங்களை அவர்களும் பெறுகிறார்கள் என்பதுதான் சொல்றார். துயக்கருமதியின் நஞ்ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன என்றதாக சொல்றார். பெருமாளுக்கு ஒரு பிரசித்தி, பெருமாளுடைய மாயன்றது இருந்துருக்க சாதாரணமானது இல்ல, இது ஏகப்பட்டது, எல்லாத்த காட்டிலும் பிரசித்தமாக இருந்துருக்கு. இப்படி இவரே எதிராக வருதுன்றதெல்லாம் கடைசியில பிரகலாதன மாதிரி அவனும் பெருமாளை வழிபட்டு பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகும்தான் நிக்கிறதே தவிர வேற எதுலையும் நிக்காது. இப்படி எல்லா சமயத்திலையும் எம்பெருமானுடைய மாயன்றது சொல்ல முடியாததாக இருந்துருக்குன்னு மாயினுடைய விசேஷத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இதுல பகவத் அனுபவம்ன்றது ரெண்டு விதம். ஒரு விதம் இப்படி எம்பெருமானுடைய லீலைய, அதிமானுஷமான லீலைகளை நாம அனுபவிக்கிறது. இன்னொன்னு வேதாந்தத்தை கொண்டு பெருமாளை அனுபவிக்கிறது. எல்லாத்த காட்டிலும் விலட்சணமாக வேறுபட்டவராக இருந்துருக்கார். அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலதான் நமக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு நாம் செய்யற ஒவ்வொரு செயலும் அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலதான் நடைபெறுகிறது என்பதெல்லாம் தெரிஞ்சுண்டு இதுக்கெல்லாம் மூல காரணமாக பெருமாள் இருந்திருக்கேன்னு சொல்லி பாகவத அனுபவம் இருக்க இது இன்னொரு பிரகாரம். ஆனா நம்ம சித்தாந்தத்துலதான் இந்த அவதாரத்துல சொல்லக்கூடிய விசேஷங்களையும் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய விசேஷங்களையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறதுன்றது இருக்கு. அதனால இங்க அனுபவிக்கச்சே பெருமாளை பிரம்மன் அனுபவிக்கச்சே அவனுடைய மாயையும் சேர்த்து அனுபவிக்கிறோம். அங்க வேதாந்தத்துல சொல்ல பிரகாரம் எல்லாருமே மாயையினுடைய சுழலுக்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை நிரூபிக்கிற மாதிரி சிவபெருமானுடைய திட்டாந்தத்தை சொல்றாரு இந்த இடத்துல. அதனால நாம அந்த விற்த்தாந்தங்களால நம்ம பெருமாளை அனுபவிக்கிறதுனால வேதாந்தத்துல சொல்லிருக்கிற பொருளையும் இந்த விற்த்தாந்தங்களையும் துலனம் பண்ணி நாம பகவானை அனுபவிக்கிறதுனால அந்த வேதாந்தத்தின் விழுப்பொருள் சாராம்சம்ன்றது நம்ம மனசுல எப்பவுமே தங்கி இருக்கு. அதுக்காக தான் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இதுல ஆழ்வானுடைய அனுபவம்ன்றது அத்தியாச்சரியமானது. ஆழ்வான் பார்த்தா மாதிரி அனுபவிச்ச மாதிரி பெருமாளுடைய மாயைக்கு உட்பட்டவர்களாக நாம இருந்தாலும் கூட இந்த மாயையும் கடப்பதற்கும் பெருமாளுடைய அனுகிரகம்தான் தேவை. அந்த அனுகிரகத்தை நாம பிரார்த்திச்சுண்டு இந்த மாயையை கடந்து எம்பெருமான ஆவுகான்னு சமகானம் பண்ணிண்டு தேகாவசானத்துல அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நம் எல்லோருக்கும் கிட்ட வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.